Hi students, example 4.11. Count the number of positive integers greater than 7000 and less than 8000. So greater than 7000 and less than 8000 அப்படினு சொல்லும்போதே இது வந்து ஒரு 4 digit number அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. So greater than 7000 ஆ இருக்குிறதுனால இங்க கண்டிப்பா 7 வரணும். 8 வர முடியாது. ஏனா 8 அப்ப இங்க வேற ஏதாவது நம்பர்ஸ் போட்டோம்னா அது வந்து 8000 அதிகமாயிடும். So 7 தான் ஒரே ஆப்ஷன். 6 உம் போட முடியாது. ஏனா greater than 7000 னு சொல்லிருக்காங்க. So அப்ப 7 தான் only option. So இது ஒரு ஆப்ஷன் into வேற என்ன கொடுத்திருக்காங்க, which are divisible by 5 provided that no digits are repeated னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9. So மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்கு. So 7 ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப அடுத்தது டிவிசபிள் பை 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எய்தர் 0 ஆர் 5, ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் வர முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன் வர முடியும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நம்பர் தான் ஃபில் பண்ணுவோம். அப்போ பேசிக்லி இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அவுட் ஆஃப் 10 நமக்கு டோட்டலா ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு. அப்ப மீதி வந்து 8 ஆப்ஷன்ஸ் இருக்கும், இங்க வந்து 7 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து 56 இன்டு 4 சாரி இன்டு 2 டோட்டலா 112.